நண்பர்களே, நம்ம கிட்ட இருக்கிற வந்து இந்த பொருள் நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இந்த இவ்வளவு பொருள் இருக்கு, என்னென்ன பொருள் இருக்கு, நான் சொல்லக்கூடிய எல்லா பொருளுமே இருக்கு. இதுல எந்த பொருளை பத்தி உங்களுக்கு விளக்கம் தேவைன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்லைன்னா நான் எப்பயும் உங்களுக்கு சொல்லக்கூடிய பொருள் வந்து இன்னைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி வந்தது ஸ்ப்ரேமெக்ஸ் பத்தி மட்டும் நம்ம ஒரு டிஸ்கஷன் செய்யலாம். ஏன்னா ஸ்ப்ரேமெக்ஸ் அவசியம் என்ன, ஸ்ப்ரேமெக்ஸ் தேவைகள் என்ன, ஸ்ப்ரேமெக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும், ஸ்ப்ரேமெக்ஸ் எல்லாம் என்ன பலன் கிடைக்குது, அது போடலாம் என்ன கெடுதல், ஸ்ப்ரேமெக்ஸ் விவசாயிகள் ஒவ்வொரு விவசாயிகளும் குறைஞ்ச பட்சமாக 5 ஸ்ப்ரேல இருந்து 10 ஸ்ப்ரே செய்யறாங்க எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி கிராப். அதுல நீங்க அதிகமா ஸ்ப்ரே பாத்தீங்கன்னா நம்ம எது அதிகமா விரும்பி சாப்பிட்றோமோ அதுல அதிகமா ஸ்ப்ரே செய்யறாங்க. எது அதிகமா விரும்பி சாப்பிட்றோம், நம்ம முட்டைக்கோஸ் சாப்பிட்றோம், காலிஃபிளவர் சாப்பிட்றோம், திராட்சை ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம், என்னென்ன அதிகமா விரும்பி சாப்பிட்றோமோ அதுல எல்லாம் அதிகமா ஸ்ப்ரே பண்றாங்க நம்மளே. அதனால அந்த ஸ்ப்ரேல நம்ம என்ன சொல்லலாம், அவங்க தயவு செஞ்சு அண்ணன்மார்களே பெரியோர்களே தந்தைமார்களே, நீங்க எல்லாம் வந்து விஷத்தன்மை உள்ள பூச்சி மருந்துகள் அடிக்காதீங்க. நம்ம ஆர்சிஎம்ல இருக்கக்கூடிய டிஃபண்டையும் ரேப்பிடையும் அடிங்க, இல்ல மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய எந்த ஒரு கலப்பு ரசாயன மருந்து இல்லாத மருந்துகள் நீங்க அடிங்கன்னு சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் செய்யறோம். ஆனா அவங்க கேட்கறவங்க நிறைய பேர் கேட்கறாங்க. சிலர் வந்து இல்ல சார், பூச்சி நிறைய வருது கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது சார் சொல்லி விஷப்பூச்சி கொஞ்சம் அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சாலும் அடிக்கணும் அவசியம் இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன டைரக்ஷன்ல என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் வாங்கி அடிங்க. அதில் டோசஸ் வந்து ரொம்ப கம்மியா அடிக்க நம்ம ரெக்கமெண்டேஷன் செய்யறோம், நம்ம சொல்றோம், நம்ம கைட் பண்றோம். ஸோ அப்படி அவங்க ஸ்ப்ரே பண்றப்ப அவங்களுடைய ஸ்ப்ரே மருந்து அவங்க எந்த மருந்து ஸ்ப்ரே பண்றாங்களோ அது பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டரோ இல்ல நியூட்ரிஷன் ப்ரொடக்டோ இல்ல வேறு ஆக்டிவ் ப்ரொடக்டோ இல்ல க்ரோத் ப்ரொமோட்டரோ இல்ல மருந்து பெஸ்டிசைடோ இல்ல சக்கிங் பெஸ்டுக்காக தயார் பண்றதோ எந்த ஒரு மருந்து அடிச்சாலும் அந்த மருந்து வந்து பல காரணங்களால அது 50% கூட செடிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆக மாட்டேங்குது. 50% வேஸ்ட் ஆக போகுது, மீனிங் 50% மணி வேஸ்ட் ஆக போகுது. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மருந்து எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி மருந்து, எதுவுமே 1000-2000 கம்மி எந்த மருந்து கிடையாது. ஸோ விவசாயிகளுக்கு தேவையில்லாத ஒரு பெரும் செலவு வருது. ஸோ அந்த பெரும் செலவு குறைக்கிறதுக்கு சாதாரண ஒரு சின்ன ஸ்ப்ரேமெக்ஸ் வாங்கி ஆட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 60% இழப்பீட வந்து காப்பாத்தி ஒரு 10% இழப்பீடு செய்யும், மிச்சம் 40% வந்து அவங்களை காப்பாத்தி விவசாய பணத்தை மிச்சப்படுத்தும். ஸோ அந்த அளவுக்கு இதுல வந்து பவர் இருக்கு. ஏன்னா இது வந்து டெக்னாலஜி சயின்ஸ் மூலியமா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள். அப்படி என்ன சார் அந்த பொருள்னு கேட்டேன், இந்த இதுல வந்து ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் 85% வந்து இதுல வந்து விவசாயிகள் அடிக்கக்கூடிய மருந்த 85% வேலை செய்யக்கூடிய பவர் தரக்கூடிய மருந்து இந்த ஸ்ப்ரேமெக்ஸ்ல இருக்கு. ஸோ அதனாலதான் இது வந்து ஸ்ப்ரேமெக்ஸ் 85 சொல்றோம். இந்த அளவுக்கு அதிகமா வேலை செய்யக்கூடிய ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் உள்ளக்கூடிய பொருள் இன்னைக்கு டேட்ல மார்க்கெட்லயே உலக மார்க்கெட்லயே கிடையாது. ஸோ இது நம்ம வந்து எத்தனை வகையில நம்ம தர்றோம், 100 ml, 280 ml, 500 ml, 1 L, இந்த மாதிரி 4 வகையில தர்றோம். ஏன்னா ஆரம்பத்துல ஒரே ஒரு 250 ml தான் ஆரம்பத்துல போட்டோம், டிமாண்ட் அதிகமாக 500 ml போட்டோம், அதற்காக டிமாண்ட் அதிகமாக 1 L போட்டோம். அப்புறம் சின்ன சின்ன விவசாயிகள் சார் எங்களுக்கு 100 ml வேணும் சார் அப்படின்னு கேட்டதுனால 100 ml நம்ம அவைலபிள் பண்ணோம். இன்னைக்கு அரிசி செஞ்சு எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுதோ, மற்ற அரிசி ப்ரொடக்ட்ல எவ்வளவு சேல்ஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலா சேல்ஸ் ஆகிற ஒரே ப்ரொடக்ட் இன்னைக்கு அரிசி ஒன்று இருக்குன்னா அரிசி இருக்குன்னா அது வந்து ஸ்ப்ரேமெக்ஸ் 85. ஏன்னா ஸ்ப்ரேமெக்ஸ் 85 விவசாயிகள் ஒவ்வொரு ஸ்ப்ரேலையும் கம்பல்சரி இதை கலக்கணும். அதனால வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்ஸா இருக்கு. ஸோ இதுல என்ன சார் அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 5 வகையான 6 வகையான வேலைகள் செய்யுது. என்னென்ன வேலைகள் செய்யுது, ஸ்ப்ரெடர் ஆகுது, ஸ்ட்ரிக்கர் ஆகுது, பெனிட்ரேட் ஆகுது, டிஃப்ட் கண்ட்ரோல் ஏஜென்ட் ஆகுது, கம்பல்டிபிட் ஏஜென்ட் ஆகுது. அதாவது நல்லா பரவுது, இலைகளை மேல நல்லா ஒட்டுது, நல்லா உள்ள நுழைஞ்சு உள்ள போய் வேலை செய்யுது. அப்புறம் துகள்களை புகைப்போல உள்ள துகள்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை அதிகமா இலைகள் மேல விளைவிக்குது. அது மட்டும் இல்லாம எந்த வகையான இலைகள் மருந்தோடையும் ஈஸியா கலந்து வேலை செய்யறதுக்கு வாய்ப்பா இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவான ஒரு இந்த விசேஷங்கள் உள்ள பொருள் வந்து மார்க்கெட்ல எந்த கம்பெனியும் கிடையாது. ஸோ இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல உள்ள பொருள்கள் அதிகமா பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த 2 இலைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு இலையில வந்து சுத்தமா இருக்கு, ஒரு இலையில வந்து முத்து முத்தா இருக்கு.
அந்த தண்ணி. ஸோ இந்த மாதிரி விவசாயிகள் செய்யக்கூடிய அந்த தண்ணியில மருந்து வந்து இந்த மாதிரி முத்து இலைகள் நிற்கும், இலைகளை பரவாது. ஏன் பரவாது சார்? ஏன் பரவாதுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன சார்? சர்ஃபேஸ் டென்ஷன்னா வெளியில கூடிய அந்த காற்று அழுத்தம், அந்த அட்மாஸ்பியர் அழுத்தம், அந்த கிளவுடுன்னு சொல்லக்கூடிய அந்த சர்ஃபேஸ்ல காற்று அழுத்தத்தினால அது வந்து படராது. அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் நிப்பாட்டியாச்சுன்னா அது பறந்துடும். ஸோ அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை அதை பிரேக் பண்ணி அது மதுள போல நிப்பாட்டுறதுனால இந்த துகள்கள் தண்ணீர் நீர்த்துகள் வந்து இலைகள் முழுக்க பரவிடுது. அப்போ வந்து காத்தடிச்சாலோ மழை பெஞ்சாலோ இலை விவசாயிகளுக்கு மருந்து வேஸ்ட் ஆகாது. இது வந்து எவ்வளவு நேரத்தில் நடக்கும்? இது ஸ்ப்ரே பண்ண உடனே காத்தடிச்சா மருந்தெல்லாம் வேஸ்டா போகும், ஸ்ப்ரே பண்ண உடனே மழை பெஞ்சாலும் மருந்தெல்லாம் வேஸ்டா போகும். அந்த மாதிரி மருந்து வேஸ்ட் ஆகாம இம்மிடியட்டா நீங்க ஸ்ப்ரே பண்ண வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸ்ல to 10 செகண்ட்ஸ்லயே இது வந்து இலைகள்ல ஸ்ப்ரெட் ஆகி விவசாயிகளுக்கு நன்மைகளை செய்யுது. இது வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு பொருள். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பரவிடுது சார், அடுத்து மழை பெஞ்சா கீழே விலை வந்துடும், காத்தடிச்சா காத்தடிச்சா கீழே விழுகாம இருக்கிறதுக்கு பரவிடுச்சு. அப்போ பரவுறதுனால முத்துக்கள் மாதிரி நிற்காது, கீழே விழுகாது, மழை பெஞ்சா வேஸ்டா போகும். ஏன்னா அந்த மருந்து எப்போ வேலை செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா மருந்து அடிச்ச 4 மணி நேரம் கழிச்சு அதை வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்படி நம்ம உணவு சாப்பிட்டா 4 மணி நேரம் கழிச்சுதான் அது ஜீரணமாகுதோ அதே மாதிரி அடிக்கிற மருந்து 4 மணி நேரம் கழிச்சு அது வேலை செய்யும். ஸோ அந்த 4 மணி நேரத்துக்குள்ள மழை பெஞ்சிட்டா அந்த மருந்து வேஸ்டா போகும். அதிக நீங்க இந்த இப்போ யூபிஎம்பி பீகார்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான குளிர். நேற்று கூட பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைத்துல கூட மக்கள் அவ்வளோ சொட்டர் வீட்டுலாம் போட்டுதான் வேலைக்கு ஓட்டு போட போறாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே குளிர். அதே மாதிரி அந்த குளிர் காலத்தில் அங்கே பயிர்கள் எல்லாமே எந்த ஸ்ப்ரே பண்ணாலும் மருந்து ஒட்டாது, இல்லை இலப்புவா தண்ணியா இருக்கும். அடிக்கிற மருந்து அடிச்சோடனே அப்படியே தண்ணி எடுத்து வந்துட்டு தண்ணி எடுத்துனே சேர்ந்து அது கலந்து வேஸ்டாக போகும். அதே மாதிரி ஜேஎன்டிகே காஷ்மீர்ல லே லடாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பனியா ஐசா பனியா விழுந்து கிடக்கும், எந்த மருந்தும் வேலை செய்யாது. ஸோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே மிக்ஸ் தேடி சேர்த்து அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்குது. அவங்க பணம் எல்லாம் வேஸ்டா போகாம எல்லாமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல விவசாய விளைச்சல் நல்லா கிடைக்குது. அந்த அளவுக்கு ஸ்டிக் பண்ணக்கூடிய ஒட்டுக்கு ஒட்டு ஒட்டுந்தன்மை கூடிய இயற்கையான முறையில பசைக்கு செயற்கையான முறை இயற்கையான முறையில ஒட்டுறதுக்கு தேவையான ஒரு பசையெல்லாம் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ இது வந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டிக்கர் இந்த ஸ்ப்ரெடர் இது வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா கம்பெனி மருந்துகளும் இதைத்தான் செய்யுது. எதை செய்யுது? ஸ்டிக்கரு ஸ்ப்ரெடரு ஒட்டு பசங்க சொல்லி வித்துட்டு போறான். ஆனால் நீங்க நம்ம ஸ்ப்ரே மிக்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸ்ப்ரே மிக்ஸ் வந்து இந்த எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு தனித்துவமான மருந்து. இதுல வந்து ரொம்ப முக்கியமான முக்கியம் இதுல அப்படி என்ன சார் இதுல வந்து காம்போசிஷன் என்ன சார் இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 85% வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸும் சால்வெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து 15% சேர்த்து இதுல வந்து மொத்தம் 100% வந்து இதுல வந்து பொருள் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம முக்கியமானது பாத்தீங்கன்னா இலைகள்ல வந்து வேக்ஸ் இருக்கு. வேக்ஸ்னா மெழுகு, மெழுகு மாதிரி ஒரு படலம் வந்து மேலே இருக்கு. அந்த மெழுகு மாதிரி படலம் நீங்க அதிகமா இதுல பாக்கலாம் பாத்தீங்கன்னா வாழை இலையில பார்க்கலாம், மணி பிளான்ட்ல பார்க்கலாம், தாமர இலையில பார்க்கலாம். இதுல வந்து தண்ணி ஒட்டாது. ஏன் ஒட்டாதுன்னா அதுக்கு மேல வந்து மெழுகு இருக்கு, வேக்ஸ் இருக்கு. அப்ப அந்த வேக்ஸ உடைச்சிட்டு உள்ள போறதுக்கு ஒரு இடைஞ்சலான ஒரு பொருள் என்ன இருக்கு, ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயருக்கு பேர் தான் கியூட்டிக்கல் லேயர்னு சொல்லுவோம். அந்த கியூட்டிக்கல் லேயர் என்ன சொல்றது, அது வந்து இந்த வேக்ஸ் கூட கலந்து இலைகளுடைய துவாரங்களை அடைச்சு வச்சிருக்கும். இயற்கையினுடைய எந்த பாதிப்பும் இலையில வரக்கூடாதுன்னு சொல்லி கடவுளா படைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல நம்ம மருந்து அடிக்கிறதுனால அந்த மருந்து இலைக்குள்ள போய் அது என்ன வேலை செய்யணுமோ, எந்த நியூட்ரிஷன் வந்து அடிக்கணுமோ, அடிச்சு அதை அடிக்கிறப்ப அந்த நியூட்ரிஷன்ஸ் வேலை செய்யணுமோ, இலைகள் மூலியமா தண்டுக்கு போய் தண்டுகளும் வேருக்கு போய் வேறு மூலியமா நிலங்கள்ல கூடிய சத்துக்களை உறிஞ்சி எடுக்கணுமோ அந்த வேலைகளை செய்யாது. அது செய்யறதுக்கு ஸ்பிரிமைஸ் கலந்தா மட்டும்தான் அந்த கியூட்டிக்கல் லேயருடைய மேல் வந்து துவாரங்களை உடைச்சு அந்த மெழுக கரைச்சு ஹோல்ஸ் ஓபன் பண்றதுனால மருந்து உள்ள போய் இந்த அடிக்கிற மருந்து உள்ள போறதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கும். அது வந்து வித்தின் ஒரு 5 to 10 seconds நடக்கிற வேலை இந்த வேலை. இதனாலே விவசாயிகளுக்கு எந்த மருந்தும் வேஸ்ட் ஆகாது. அடிக்கூடிய மருந்து பெனிட்ரேட் ஆகி உள்ள புகுந்து நல்லா வேலை செய்யும். இந்த டெக்னாலஜி இன்னைக்கு டேட்ல வேர்ல்டு மார்க்கெட்ல எந்த கம்பெனிலும் கிடையாது. ஒரே ஒரு கம்பெனி ப்ரொடக்ட் தான் இருக்கு, அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய நம்ம ஆர்சிஎம் உடைய ஸ்ப்ரேமேக்ஸ் 85 ப்ராடக்ட். ஏன்னா இது ஒரு அமெரிக்கன் ஹையஸ்ட் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி உடைய லாபம் என்ன சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு
ஒரு ப்ராடக்ட். இதுக்கு நம்ம இந்தியாவில் நம்ம பேட்டன் ரைட் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த அதனால இந்த கம்மியான விலையில நம்ம இங்கே தர முடியுது. இதே ப்ராடக்ட் நம்ம அங்கிருந்து இறக்குமதி பண்ணோம்னா நமக்கு இந்த இந்த இப்போ என்ன விலை இருக்கோ இதை காரணம் 5 மடங்குலேருந்து 10 மடங்கு விலை அதிகமாக தான் நம்ம விற்க முடியும். ஏன்னா நம்ம இந்தியாவில் நம்ம கம்பெனி பேட்டன் ரைட் வாங்கி நம்மளே ரெடி பண்ணி ஆர்சிஎம் மூலியமா இவ எல்லா விவசாயத்தையும் நம்ம தர்றோம். ஸோ இந்த மாதிரி பெனிடென்ட் ஆகிறதுனால விவசாயிகளுக்கு பணம் மிச்சமாகுது, விவசாயிகளுக்கு செலவு மிச்சமாகுது, மருந்து 100% வேலை செய்யுது. 100% வேலை செய்யறதுனால அவங்க ஒரு லிட்டர் மருந்து அடிக்கிற இடத்துல 1.5 லிட்டர் அடித்தா போதும், 1.5 லிட்டர் அடிக்கிற இடத்துல 1.5 லிட்டர் அடித்தா போதும், 1.5 லிட்டர் அடிக்கிற இடத்துல 150 கிராம் அடித்தா போதும். இந்த மாதிரி அவங்களுக்கு பாதி பணம் வந்து அப்படியே மிச்சமாயிருது, மீதி உள்ள பாதி பொருள் வந்து 100% வேலை செய்யுது. அப்போ 100% வேலை செய்யறப்ப அவங்களுக்கு வந்து பணம் வந்து ரொம்ப ரொம்ப மிச்சமாகுது. பணம் மிச்சமாகறதுனால விவசாயிகள் இப்படி பிரச்சனை இருக்குது, விவசாயிகள் சந்தோஷமாகறாங்க, அவங்களுக்கு நல்ல விளைச்சல், நல்ல மருந்து நல்லா வேலை செய்யறதுனால ஈல்டு அதிகமாக கிடைக்குது. ஈல்டு அதிகமாக கிடைக்கிறதுனால விளைச்சல் நிறைய வர்றதுனால அவங்களுக்கு வருமானம் அதிகம் வருது. வருமானம் அதிகம் வர்றதுனால அவங்க அடுத்து பயிர்களுக்கு கடன் வாங்க மாட்டாங்க, அடுத்து எங்கேயும் போய் உதவி யார் உதவி நட மாட்டாங்க, அவங்களே சொந்த காலில் நின்று அவங்க சொந்த தேவையை அவங்களே பூர்த்தி பண்ணி நல்ல வாழ்க்கையில் சந்தோஷமாக நல்ல அடுத்து அடுத்து விவசாயத்தை நல்லபடியாக செய்வாங்க. அவங்க நல்லபடியாக விவசாயம் செய்கிறதுனால நமக்கு உணவு கிடைக்குது, நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நாடு ஆரோக்கியமாக இருக்கும், மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க, எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல விஷயம் நடக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் பின்னாடி ஒளிஞ்சிட்டு நண்பர்களே, அந்த அளவுக்கு இது வந்து ஒரு தேவையான ஒரு பொருள். இதை வந்து சாதாரணமாக எல்லா வகையான பூச்சிக்கொல்லி மருந்து, எல்லா வகையான ஊக்க மருந்து, எல்லா வகையான நியூட்ரிஷன் மருந்து, சத்து மருந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து இதை வந்து கலக்கலாம். எவ்வளவு கலக்கலாம்னா 1 லிட்டர் தண்ணியில ஒரு 1 ml கலக்கலாம். ஆர்சிஎம் ப்ராடக்ட் யூஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா 60-70 ml நம்ம கலந்து இதை அப்ளை பண்ணலாம். பெஸ்டிசைடு மருந்து கலக்கிறப்ப வந்து 1 லிட்டர் 1 ml நம்ம கலந்து 100 லிட்டர் தண்ணியில 100 ml கலந்து நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம ட்ரென்சிங் செய்யறப்ப ட்ரென்சிங்ல என்னன்னு கேட்டீங்கன்னா மண்ணை வந்து மிருதுவாக்குறது. மண்ணை மிருதுவாக்குறதுக்கு 1 ஏக்கருக்கு 500 ml டப்பா வந்து நம்ம தண்ணியில கலந்து யூஸ் பண்றப்ப மண்ணு வந்து நல்லா மிருதுவாகிடும், ட்ரென்சிங் ஆகிரும். மேலே படக்கூடிய யூரியாவோ ஃபெர்டிலைசரோ காம்ப்ளெக்ஸோ மாட்டுச்சாணமோ இல்லை மண்புழு உரமோ இல்லை பசுந்தாள் உரமோ எதா இருந்தாலும் நல்லா வேலை செய்யும். இந்த மாதிரி அரிசி இண்டஸ்ட்ரி நம்ம 2-3 நாள் கூட கட்டாயம் நம்ம வந்து இதை உபயோகப்படுத்தலாம். சுகர் சுகர் 2-3 நாள் கூட உபயோகப்படுத்தலாம். மற்ற இல்லாமல் டீஃபண்டு, ரேபிடு, இந்த மாதிரி ஃப்ரூட் ஸ்பெஷலு, இந்த மாதிரி எல்லா வகையான மருந்துடைய சேர்ந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். மார்க்கெட்டில் என்னென்ன மருந்து வாங்கி விவசாயிகளை ஸ்ப்ரே பண்ணாலும் எல்லா மருந்து கூடயும் கம்பல்சரியாக ஸ்ப்ரே மேக்ஸ் மிக்ஸ் செய்யறது மூலமாக விவசாயிகளுக்கு நல்ல பலன் கிடைக்குது, விவசாயிகளுடைய தொல்லைகள் தீருது, விவசாயிகளை பிரச்சனைகள் தீருது. அந்த அளவுக்கு இந்த பொருள் வந்து தம் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு ஸ்ப்ரே மிக்ஸோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்ப்ரே மிக்ஸ் வந்து ரேட் வைஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கூடிய மற்ற கம்பெனி ரேட்டைக்காரன் ரொம்ப கம்மியாக இருக்கு. மார்க்கெட்டில் கூடிய மற்ற பொருளை காட்டலாம் அது ரொம்ப அதிகமாக இருக்கு. இதை வந்து நீங்கள் விவசாயிகளுக்கு எடுத்து கொடுக்கணும் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸ் வேல்யூம் 100% நீங்கள் எவ்வளோ நினைக்கலாம் அவ்வளோ டபுள் ட்ரிபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பிஸ்னஸ் எடுத்து தர முடியும், நம்ம பர்மனன்ட் கஸ்டமர் ஆயிடுவாங்க. வெறும் ஸ்ப்ரேமெக்ஸ் மூலியமாகவே நீங்கள் ஒரு தாராளமாக வித்தின் 6 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் நீங்கள் ஒரு ராயல்டி அச்சீவர் ஆகலாம். அந்த அளவுக்கு இதில் தம் இருக்கு. வித்தின் 1 இயரில் நீங்கள் டெக்னிக்கல் அச்சீவர் ஆகலாம். ஸோ அனைத்து பெண்களை வந்து நீங்கள் கண்டினியூவாக இதை ஒர்க் பண்ணுறப்ப ஒன்லி ஸ்ப்ரேமெக்ஸ் மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணாலும் நீங்கள் ராஜா ஆகலாம், அது எந்த சந்தேகம் கிடையாது. அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நம்புங்க. நீங்கள் அந்தளவுக்கு தம்தார் ப்ராடக்ட், மக்களுக்கு விவசாயிகளுக்கு தேவையான ப்ராடக்ட், விவசாயிகளுக்கு தேவையில்லாம தெரியாம கண்டகட பொருளை மார்க்கெட்ல வாங்கி யூஸ் பண்றாங்க. சோ நீங்க ஸ்பிரேமெக்ஸ் கண்டாயம் நீங்க எல்லா விவசாயிகளுக்கும் ப்ரோமோட் பண்ணுங்க. ஸ்பிரேமெக்ஸ் பெரிய பிசினஸ் சொல்லி வரும். ஸ்பிரேமெக்ஸ் மூலியமா நம்ம பெரிய எதிர்காலம் நமக்கு காத்திருக்குன்னு சொல்லுவத நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க விரும்புறேன். சோ இந்த செக்ஷனை நான் இதோட முடிச்சுக்கிறேன்.